வெல்கம் டு தி சவுண்ட் டாக்டரின் டெலிகாஸ்ட். ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் காட் ஃபார் ஆல் தி கரெக்டிவ் டீச்சிங் வி ரிசீவ் த்ரூ தி சீரிஸ் ஆஃப் டாக்ஸ். இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தி பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு ஃபால். இந்த நிகழ்ச்சிகளினுடைய நோக்கம் இரட்டத்தனியானது. ஃபர்ஸ்ட், டு ஹெல்ப் யூ எஸ்கேப் தி ஃப்ளட்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டாக்டரின். முதலாவது, துருபதேச வெள்ளத்திலிருந்து உங்களை தப்பிக்க செய்வதற்கு. And secondly, to help you embrace the sound doctrine of God's word. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையின் ஆரோக்கிய உபதேசத்தை நீங்கள் தழுவிக்கொள்ளுவதற்கு உதவியாகவும். So far we have studied 19 subjects. இதுவரையிலும் 19 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். We began with prayer, meditation and giving. நாம் ஜெபம், வேத தியானம், கொடுத்தல் ஆகிய தலைப்புகளை பார்த்தோம். Then we moved on to study the subjects of worship, battle and ministry. அதை தொடர்ந்து ஆராதனை, போராட்டம், ஊழியம் ஆகிய தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். Then we studied the subject of thinking, repentance and faith. அடுத்ததாக சிந்தித்தல், மனம் திரும்புதல், விசுவாசம் ஆகிய தலைப்புகளை பார்த்தோம். Then we moved on to study the subject of suffering, planning and work. அதை தொடர்ந்து பாடு அனுபவித்தல், திட்டமிடுதல், வேலை செய்தல் ஆகிய தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். Then we studied the two subjects of spiritual gifts and Christian fellowship. அதை தொடர்ந்து ஆவிக்குரிய வரங்கள், கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற இரண்டு தலைப்புகளை பார்த்தோம். Then we studied the very important subject of biblical holiness and then we followed it up with a study of sorrow. வேதத்தின் அடிப்படையிலான பரிசுத்தம் என்கிற தலைப்பை பார்த்து அதை தொடர்ந்து துக்கித்தல் என்கிற தலைப்பையும் நாம் பார்த்தோம். Then we studied the subject of helping others and spiritual growth. அதைத் தொடர்ந்து பிறர்க்கு உதவுதல் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். Last week we concluded the subject of leadership. சென்ற வாரத்திலே தலைமைத்துவம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து நிறைவு செய்தோம். The topic was how not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது என்பதாகவே தலைப்பு காணப்பட்டது. All the earlier subjects were also titled like this. பழைய தலைப்புகள் அத்தனையுமே இவ்விதமாக தான் நாங்கள் கொடுத்திருந்தோம். For example, we studied how not to pray. உதாரணத்திற்கு எப்படி ஜெபிக்க கூடாது என்று நாம் பார்த்தோம். Then we studied how not to suffer. அதைத் தொடர்ந்து எப்படி பாடு அனுபவிக்க கூடாது என்று பார்த்தோம். Why do you think we gave such a apparently negative approach? இந்த எதிர்மறையான ஒரு அணுகுமுறையை ஏன் கொடுத்தோம் என்று நினைக்கிறீர்கள்? Beloved, unlearning the wrong things is a prerequisite to learn the right things. பிரியமானவர்களே, சரியானவற்றை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைதல் மிகவும் அத்தியாவசியமானது. Today we move on to the 20th subject. இன்றைக்கு நாம் 20th தலைப்புக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். The subject is death. இந்த தலைப்பினுடைய பெயர் மரணம். This is one of the most difficult subjects. இது மிகவும் கடினமான ஒரு தலைப்பு. And it is a very unpopular subject. இது அவ்வளவாக பிரபலமான ஒரு தலைப்பும் கிடையாது. Hardly do we hear sermons on this subject. இந்த தலைப்பிலே செய்திகளை நாம் கேட்பதே அபூர்வம். But nothing, we tell you beloved, nothing is more certain than death. பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லட்டும், ஒன்றுமே மரணத்தை விட உறுதியானது, நிச்சயமானது கிடையாது. And nothing is more uncertain than the time of death. அந்த மரணம் அடையும் நேரம் எப்பொழுது என்கிற காரியத்தை போல ஒரு நிச்சயமற்ற வேறொன்றும் கிடையாது. Death is the greatest fact of life. மரணம் என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு காரியம். After all, life is a journey from birth to death. வாழ்க்கை என்பது கருவறையிலிருந்து கல்லறை வரையும் செல்லும் ஒரு பிரயாணம். I had so much of hesitation and apprehension to deal with this subject. இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வதிலே எனக்கு அதிகமான தயக்கமும் அச்சமும் ஏற்பட்டது. You know what has been the main reason? இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? All the earlier subject I taught both from the scriptures and from my experience. பழைய தலைப்புகள் அத்தனையுமே நான் வேதத்தின் அடிப்படையிலும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் நான் எடுத்துரைத்தேன். But this subject I have to deal exclusively from the scriptures. ஆனால் இந்த தலைப்பை முற்றிலுமாக நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து தான் உங்களிடத்திலே பேசவிருக்கிறேன். Obviously I have no experience of dying. மரணம் அடைந்த அனுபவம் எனக்கு இல்லையே. I remember what Abraham told the rich man who was landed in the hell.
நரகத்திலே வந்து சேர்ந்த அந்த ஐசுருவானை பார்த்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. You know, this rich man pleaded with Abraham to send Lazarus to his five brothers on earth. இந்த ஐசுருவான் ஆபிரகாமிடத்திலே கெஞ்சி கேட்கிறான், லாசருவை அனுப்பி என்னுடைய ஐந்து சகோதரர்கள் பூமியில இன்னுமாய் இருக்கிறார்கள், அவரிடத்திலே பேச அனுப்பும் என்று கேட்டுக்கொண்டான். What was the reply of Abraham? ஆபிரகாமினுடைய பதில் இதற்கு என்னவாய் காணப்பட்டது? They have Moses and the prophets. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். That means they have the written scriptures with them. அப்படி என்றால் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் இருக்கிறது. There is no need for a man from death to go to them. மரித்து போன மரணம் அடைந்த ஒருவன் மீண்டுமாய் செல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. Even if a man from death goes to them, they will not believe if they had not believed what the Bible says. மரணம் அடைந்த ஒருவன் அப்படியாக அவன் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டு அனுப்பினாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை அவர்கள் நம்ப போகிறதில்லை. And that is why, beloved, the scriptures are sufficient for us. ஆகவே தான் பிரியமானவர்களே, வேத புத்தகம் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. As usual, our topic is how not to die. வழக்கம் போல நம்முடைய தலைப்பு எப்படி மரணம் அடைய கூடாது என்பது. Here again we will have 10 lessons. இதிலும் நாம் 10 பாடங்களை பார்க்க இருக்கிறோம். Today we will study lesson number 1. இன்றைக்கு நாம் முதல் பாடத்தை பார்க்கவிருக்கிறோம். How not to die. எப்படி மரணம் அடைய கூடாது. Do not postpone repentance. மனம் திரும்புதலை ஒத்தி போட கூடாது. Once again, மீண்டும் சொல்கிறேன். How not to die. எப்படி மரணம் அடைய கூடாது. Do not postpone repentance. மனம் திரும்புதலை ஒத்தி போட கூடாது. We would like to begin with a very interesting quote. ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கூற்றை சொல்லி ஆரம்பிக்க இருக்கிறோம். Do not expect to repent at the 11th hour. 11 மணி நேரத்திலே மனம் திரும்புவோம் என்று காத்திருக்க வேண்டாம். You may die at 10:30. 10:30 மணிக்கு ஒருவேளை நீ மரணம் அடையலாமே. Some people quote the dying thief and they keep on postponing repentance. சிலுவையில் மறித்த அந்த கள்ளனை ஒரு சிலர் சொல்லி சுட்டி காண்பித்து மேற்கோள் காட்டி அவர்கள் மனம் திரும்புதலை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். But beloved, hardly anyone gets such an opportunity. ஆனால் பிரியமானவர்களே, யாருக்கு தான் அந்த விதமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது? You know, the biblical teaching is that we have absolutely no control over death. பிரியமானவர்களே, வேதத்தின் போதனை என்னவென்றால் மரணத்தை குறித்த எந்த ஒரு கையாளுகிற தன்மையும் நம்மிடத்திலே கொடுக்கப்படவில்லை. Turn with us to book of Ecclesiastes 8th chapter. பிரசங்கியின் புத்தகம் 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at the 8th words and the first portion. 8வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்கள். No one has power over the spirit to retain the spirit and no one has power in the day of death. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரணத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. Beloved, the Bible speaks about three kinds of death. பிரியமானவர்களே, வேத புத்தகம் மூன்று விதமான மரணங்களை குறித்து பேசுகிறது. First, it speaks about spiritual death. முதலாவது ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறது. Now that's what God told Adam. அதைதான் தேவன் ஆதாமினிடத்தில் சொன்னார். If you turn with us to Genesis 2nd chapter. ஆதியாகமம் 2வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களேயானால். If you look at the 16th and the 17th verses. 16வது 17வது வசனங்களை பார்க்கிற பொழுது. What did God tell Adam? தேவன் ஆதாமை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? Don't eat from the tree of knowledge. நன்மை தீமை அறிகிற அந்த கனியை நீ புசிக்க கூடாது. The day you eat of it, you will surely die. அந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ மெய்யாகவே சாகவே சாவாய். Now that's what happened to Adam on that day. He disobeyed God and he spiritually died. அன்றைக்கு ஆதாமுக்கு சம்பவித்தது அதுதான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான். Now that's what exactly we have in book of Romans 6th chapter. அதான் ரோமர் 6வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். A very familiar words to all of us, verse 23. நம் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வசனம் 23வது வசனம். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். Yes, beloved, when we sin against God, we instantly experience spiritual death. ஆம்பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிற பொழுது நாம் உடனடியாக ஆவிக்குரிய மரணத்தை அனுபவிக்கிறோம். What is that spiritual death? அந்த ஆவிக்குரிய மரணம் தான் என்ன? This is the disruption in fellowship with God.
தேவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே ஒரு தடை. Now this spiritual death has occurred to all mankind. இந்த ஆவிக்குரிய மரணம் மனுக்குலம் அனைத்திற்குமே ஏற்பட்டிருக்கிறது. That's why the Bible says all have sinned. ஆகவேதான் வேதம் சொல்கிறது எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள். And the second death the Bible speaks about is physical death. வேதம் குறிப்பிடுகிற இரண்டாவது மரணமானது அது சரீர பிரகாரமான மரணம். On the day when Adam sinned he experienced spiritual death. ஆதாம் பாவம் செய்த நாளிலே அவன் ஆவிக்குரிய மரணத்தை அனுபவித்தான். His physical death subsequently followed. அவருடைய சரீர பிரகாரமான மரணமானது அதை தொடர்ந்துதான் சம்பவித்தது. Now that's what we have in Genesis 3rd chapter. அதுதான் ஆதியாகமம் 3rd அத்தியாயத்திலே பார்க்கிறோம். Look at the 19th verse. 19th வசனத்தை பாருங்கள். The latter portion of that verse. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி. Out of it you were taken, for dust you are, and to dust you shall return. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். Now this is a separation of spirit and soul from the body. ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இது. In other words, we can call this the termination of our physical life. நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையினுடைய முடிவு நிறைவு என்று இதை சொல்லலாம். Now the third kind of death the Bible speaks about is eternal death. மூன்றாவது விதமான ஒரு மரணத்தை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது, அதுதான் நித்திய மரணம். This is also called in the Bible as second death. இது இரண்டாவது மரணம் என்றும் வேத புத்தகம் அழைக்கிறது. Turn with us to book of Revelations 20th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 20th அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். If you read from verses 13 to 15. 13லிருந்து 15வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், The sea gave up the dead who were in it, and death and Hades delivered up the dead who were in them. சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. They were judged each one according to his works. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். And death and Hades were cast into the lake of fire. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. This is second death. இது இரண்டாம் மரணம். Anyone not found written in the book of life was cast into the lake of fire. ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். What are those people? அந்த ஜனங்கள் யார்? Look at Revelation 21st chapter and the 8th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அத்தியாயம் 8வது வசனத்தை பாருங்கள். The cowardly, the unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். What is this? இது என்ன? This is eternal separation from God and getting tormented in hell fire. இது நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நித்திய நித்தியமாய் நரகத்திலே பாடு அனுபவிக்கிற ஒரு அனுபவம். Spiritual death, ஆவிக்குரிய மரணம், physical death, சரீர பிரகாரமான மரணம், and eternal death, நித்திய மரணம். And what we are talking about is physical death. நாம் பேசிக்கொண்டிருக்கிற காரியமானது சரீர பிரகாரமான மரணம். But if a person repents of his sin and begins to obey God as his words are written in the holy writ, ஒருவன் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானேயானால், he will escape second death. அவன் இரண்டாம் மரணத்தில் தப்பித்துக்கொள்ளுவான். What a glorious promise. Turn with us to the book of John 8th chapter. என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோவான் சுவிசேஷம் 8வது அத்தியாயம் 51வது வசனத்தை பார்க்க வாருங்கள். Most assuredly I say to you, if anyone keeps my word, he shall never see death. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். You know, Jesus adds emphasis. He says, most assuredly I say unto you. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். Because his name gets registered in the book of life in heaven. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது. This is what we call rebirth. இதுதான் மறுபிறப்பு என்று சொல்கிறோம். This is what we call being born again. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று அழைக்கிறோம். Beloved, if you are simply born once, you will die
twice. பிரியமானவர்களே, நீங்கள் வெறுமனே ஒருமுறை பிறந்தவர்களாய் இருப்பீர்களானால் இருமுறை நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியதாகும். But if you are born twice, you will die only once. ஆனால் இரண்டு முறை நீங்கள் பிறப்பீர்களானால் ஒருமுறை மட்டுமே மரணம் அடைவீர்கள். Do you know when we should repent? எப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? The answer is very direct and simple. இதற்கு பதில் மிகவும் நேரடியாக எளிமையாக காணப்படுகிறது. We must repent now. நாம் இப்பொழுதுதான் மனம் திரும்ப வேண்டும். Once again. மீண்டும் சொல்கிறேன். We must repent now. நாம் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். Turn with us to Book of Acts 17th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 30th verse. 30வது வசனத்தை பாருங்கள். The times of ignorance God overlooked. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். But now commands all men everywhere to repent. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். What is the reason the apostle gives in the 31st verse? இதற்கு காரணத்தை 31வது வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்கிறார். He has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he has ordained. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தில் பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். Beloved, now is the time. The past times God overlooked, but now is the time for us to repent. பிரியமானவர்களே, இதுதான் காலம். முன்பிருந்த காலங்களை தேவன் காணாதவள் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதுதான் அந்த காலமாய் இருக்கிறது. Solomon has applied his practical wisdom and given us a beautiful picture to tell us when we should repent. தன்னுடைய நடைமுறை ஞானத்தை கொண்டு சாலமோன் எப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான வரைபடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Maybe several of you are very familiar with that passage. உங்களிலே அநேகர் அந்த வசன பகுதியை பலமுறை வாசித்திருப்பீர்கள். Turn with us to that passage, Book of Ecclesiastes 12th chapter. பிரசங்கியின் புத்தகம் 12வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We will read the first 7 verses so beautifully written and we cannot have words clearer than that. முதல் 7 வசனங்கள் அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் சிறப்பிக்க முடியாது. Remember now your creator in the days of your youth. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Before the difficult days come. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். And the years draw near when you say I have no pleasure in them. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். While the sun and the light, the moon and the stars are not darkened. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். And the clouds do not return after the rain. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். In the day when the keepers of the house tremble. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. And the strong men bow down. பலசாலிகள் கூனி போய். And the grinders cease because they are few. இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. And those that look through the windows grow dim. பலகணியில் வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். When the doors are shut in the streets and the sound of grinding is low. இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. When one rises up at the sound of a bird. குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. And all the daughters of music are brought low. கீதவாதிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகிறதற்கு முன்னும். When they are afraid of height. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. And of terrors in the way. வழியிலே பயங்கள் தோன்றி. When the almond tree blossoms. வாதுமை மரம் பூ பூத்து. The grasshopper is a burden. வெட்டுக்கிளியும் பாரமாகி. And the desire fails. பசித்தீவனமும் அற்று போகிறதற்கு முன்னும். And man goes to his eternal home and the mourners go about the streets. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிகிறதற்கு முன்னும். Remember your creator before the silver cord is loosed. வெள்ளிக்கயிற்று கட்டுவிட்டு. Or the golden bowl is broken. பொற்கண்ணி நசுங்கி. Or the pitcher shattered at the fountain. ஊற்றின் அருகே சால் உடைந்து. And the wheel broken at the well. துரோண்டையிலே உருளை நொறுங்கி. And then the dust will return to the earth as it was. இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. And the spirit will return and to God who gave it. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். You know what is King Solomon trying to point out here?
சாலமோன் ராஜா இந்த இடத்துல என்னத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார்? He points out declining strength. குறைந்து போகிற பலத்தை குறிப்பிடுகிறார். And he talks about failing vision. மங்கி வருகிற பார்வையை குறிப்பிடுகிறார். And he talks about the trembling hands. நடுங்குகிற கைகளை குறிப்பிடுகிறார். And he talks about the arthritic joints. முடக்குவாத மூட்டுகளை குறித்து சொல்கிறார். And he talks about forgetfulness. மறதியை குறிப்பிடுகிறார். And he talks about loss of hearing. மந்தமான செவிகளை குறித்து சொல்கிறார். And he talks about the sense of loneliness. தனிமை வாட்டி வதைக்கிறதை குறிப்பிடுகிறார். And he talks about the fear of increasing frailty. அங்கே பலவீனம் அதிகரித்து வருகிறதை குறிப்பிடுகிறார். Maybe you are thinking that you already become old, what you can do now. ஒருவேளை நீங்கள் என்னலாம், ஏற்கனவே எனக்கு வயதாகி விட்டது, இனி நான் என்ன செய்ய முடியும்? Beloved, you are younger today than what you will be tomorrow. பிரியமானவர்களே, நாளைய தினத்திலே உங்களுக்கு இருக்க போகிற வயதை விட இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள். A preacher said like this. ஒரு பிரசங்கியார் இப்படியாக சொன்னார். When an old man is saved, only his soul is saved. ஒரு வயதான மனிதன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, வயது முதிர்ந்தவர் ரட்சிக்கப்படுகிற பொழுது, அவருடைய ஆத்மா மட்டுமே ரட்சிக்கப்படுகிறது. But when a young person is saved, ஆனால் ஒரு இளைஞன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, not only his soul but also his life is saved. தன்னுடைய ஆத்மா மட்டுமல்லாமல் தன்னுடைய ஜீவனும் கூட ரட்சிக்கப்படுகிறது. Beloved, another reason why we must not postpone repentance is life is very short. பிரியமானவர்களே, மனம் திரும்புதலை நாம் ஒத்தி போட கூடாமல் இருப்பதற்கு மற்றும் ஒரு காரணமானது, வாழ்க்கை மிகவும் குறுகியது. Beloved, the Bible presents several pictures to explain to us how brief life is. பிரியமானவர்களே, வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை விளக்குவதற்கு வேதம் அநேக வரைபடங்களை நமக்கு கொடுக்கிறது. If you turn with us to book of Job 7th chapter and the 6th verse, யோபின் புத்தகம் 7வது அத்தியாயம் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது, it says life is swifter than the weaver's the shuttle. அந்த நூற்கிரவன் நூற்கிறதற்கு பயன்படுத்துகிற கருவி செல்லக்கூடிய வேகத்தை விட அவ்வளவு குறுகியதாய் வாழ்க்கை இருக்கிறது. And when you come to book of Psalms 90th chapter, 90வது சங்கீதத்தை பார்க்கிற பொழுது, when you look at verses 5 and 6, 5 6 வசனங்களை பார்க்கிற பொழுது, it says life is like a grass that appears in the morning. காலையிலே தோன்றுகிற புல்லை போல வாழ்க்கை காணப்படுகிறது. And the grass that withers away in the evening. மாலையிலே பட்டு போகிற அந்த புல்லுக்கோப்பாய் இருக்கிறது. And when you come to book of James 4th chapter, யாக்கோபு 4வது அத்தியாயத்தை பார்க்கிற பொழுது, the 14th verse, 14வது வசனத்தை பார்க்கிற பொழுது, life is like a vapor that quickly vanishes away. சீக்கிரத்திலே மறைந்து போகக்கூடிய புகை போல இருக்கிறது என்று சொல்றார். Beloved, we normally think that we will die only when we become pretty old. சாதாரணமாக பிரியமானவர்களே, வயதான பிறகுதான் நான் மரணம் அடைவேன் என்று அநேகர் நம்மிலே எண்ணுகிறோம். But sudden death is simply too common. ஆனால் அகால மரணம் என்பது சாதாரணமாக காணப்படுகிறதே. It can be due to accidents. விபத்துகளினாலே சம்பவிக்கலாம். Jesus himself mentioned that. இயேசுவே இதை சொல்லி இருக்கிறாரே. If you turn with us to Luke's Gospel 13th chapter, லூக்கா 13வது அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, and if you look at the 4th verse, 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, Jesus spoke about the tower in Siloam. சீலோவிலே இருந்த ஒரு கோபுரத்தை குறித்து பேசுகிறார். That collapsed. அது இடிந்து விழுந்தது. And how many people died? எத்தனையோ பேர் அங்கே மரித்து போனார்கள். 18 people died. 18 பேர் மரணம் அடைந்தார்கள். Pointing towards that, you know what Jesus says in the 5th verse. குறிப்பிட்ட 5வது வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? I tell you, unless you repent, you will also likewise perish. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். And there can be death due to natural calamities. இயற்கை சீற்றங்களினாலே மரணங்கள் ஏற்படலாம். So many earthquakes are happening and reported all over the world. பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே சம்பவிக்கிறது, அதை நாம் கேள்விப்படுகிறோம். Not just in a few places. Matthew 24 7th verse says there will be earthquakes in many places. ஒரு சில இடங்கள் மட்டுமல்ல, மத்தேயு 24வது அத்தியாயம் 7வது வசனம் சொல்கிறது, பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். We are all very aware of tsunami that wash away millions of people. கோடிக்கணக்கான மக்களை அடித்து சென்ற சுனாமியை பற்றி யாருக்கு தெரியாது? Beloved, sudden diagnosis of a terminal illness. உயிர்க்கொல்லி நோய் இருக்கிறதாக திடீரென்று கண்டுபிடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. Heart attack. மாரடைப்பு. Cancer. புற்றுநோய். Beloved, here is a warning that comes against the postponement of repentance. பிரியமானவர்களே, மனம் திரும்புதலை ஒத்திப்போடுவதற்கு விரோதமாய் வருகிற ஒரு எச்சரிப்பை பாருங்கள். We want to read that verse to you. Maybe you have read it earlier, but look at that verse again. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் முன்பு
வாசித்திருப்பீர்கள் மீண்டுமாய் அதை பாருங்கள் 29th chapter book of proverbs நீதிமொழிகள் புத்தகம் 29வது அத்தியாயம் look at the first verse முதல் வசனத்தை பாருங்கள் he who is often reproved and hardens his neck will suddenly be destroyed and that without remedy அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் you know why ஏன் தெரியுமா we read in book of psalms 7th chapter something which is really terrifying சங்கீதம் 7லே நாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம் look at the 11th and the 12th verses 11வது 12வது வசனங்களை பாருங்கள் god is a just judge தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி he is angry with the wicked every day அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் if he does not turn back அவர் மனம் திரும்பாவிட்டால் he will sharpen his sword அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் and he bends his bow and makes it ready அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார் these are not simply to terrorize us but these are meant to warn us so that we repent இதேதோ நம்மை அச்சுறுத்தும்படியாக பயப்படுத்தும்படியாக அல்ல நம்மை எச்சரிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன and some people postpone repentance because they think after death they will have another chance ஒரு சிலருக்கு மரணம் அடைந்த பிறகு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று எண்ணி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மனம் திரும்புதலை ஒத்தி போடுகிறார்கள் and they very conveniently quote passages like 1 Peter 3rd chapter 19th and 20th verses 1 பேதுரு 3வது அத்தியாயம் 19 20 வசனங்களை இவர்களுக்கு வசப்படுத்தி கொண்டு அதை மேற்கோள் காட்டு Here we read about how Jesus he went and preached to the spirits in prison. இங்கே எப்படியாக காவலில் இருந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் சென்று பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். And who were the spirits? இந்த ஆவிகள் என்ன? They were disobedient spirits of the times of Noah. நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமலே காணப்பட்ட ஆவிகள். Now what did Jesus preach? இயேசு இங்கே என்னத்தை பிரசங்கித்தார் that is not mentioned here அது அங்கே சொல்லப்படவில்லையே preaching can be either the promises of god பிரசங்கம் என்பது ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தங்களாகவும் இருக்கலாம் and preaching can be proclamation of the punishment of god also தேவனுடைய கடிந்துகொள்ளும் தண்டனையை குறித்து சொல்லப்படுகிறதும் பிரசங்கம் என்று சொல்லப்படலாம் and it is very likely in this place jesus justified to those people why their destruction was right in the sight of god இவர்களுடைய அழிவு தேவனுடைய பார்வையிலே நியாயமானது என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காண்பித்ததாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் that is how we can interpret this passage இந்த வசன பகுதி அப்படியாக தான் நாம் வியாக்கியானிக்க முடியும் otherwise what is the clear teaching of the bible அப்படி எல்லாமல் தேவனுடைய வார்த்தை எப்படியாக நமக்கு போதிக்கிறது turn with us to book of hebrews 9th chapter எபிரேயர் 9வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் look at verse 27 27வது வசனத்தை பாருங்கள் it is appointed for men to die once but after this the judgment அன்றியும் ஒரேதரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது you can't go from hell to heaven or heaven to hell பரலோகத்திலிருந்து நரகத்துக்கோ நரகத்திலிருந்து பரலோகத்துக்கோ போக முடியாது that's what father abraham said அதுதான் பிதாவாகிய ஆபிரகாம் சொன்னானே there is a great gulf that is fixed between you and between us உங்களுக்கும் எனக்கும் இடையே காணப்படுகிற ஒரு பெரிய பெரும் பிளவு என்று சொல்கிறார் yes beloved we must repent now ஆம் பிரியமானவர்களே இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் we have a heaven to gain and a hell to shun நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அடையும்படியாக ஒரு பரலோகம் இருக்கிறது உதறி போட வேண்டிய ஒரு நரகம் இருக்கிறது tomorrow may be too late நாளைய தினம் ஒருவேளை மிக தாமதமாகி விடும் today say no to the devil and yes to god இன்றைக்கு சாத்தானுக்கு மாட்டேன் என்றும் தேவனுக்கு வேண்டும் என்றும் சொல்லுங்கள் this is what the bible says வேதம் இதை தான் சொல்கிறது beloved because our death can be any time and our life is so short common sense based on what the bible says will tell us that we must repent now வாழ்க்கை அவ்வளவு குறுகியதாகவும் மரணம் எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம் என்கிறதனாலும் நம்முடைய சாதாரண அறிவே நமக்கு சொல்கிறது மனம் திரும்புதல் இப்பொழுதே இருக்க வேண்டும் how not to die எப்படி மரணம் அடைய கூடாது do not postpone repentance மனம் திரும்புதலை ஒத்தி போட கூடாது